Hello friends, welcome to M.k. Handworks. In this video, basic note on lunch basket size. 2x2 design, in the basket is ready. That is, the two sides single color, the two sides mixed color. In the basket is design. I am ready the basket friends. இது வந்து லஞ்ச் பாஸ்கெட்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறக்கு வாங்க இந்த வீடியோல எப்படிங்கறது பார்க்கலாம் இதுக்கு வயர்ஸ் பாத்தீங்கன்னா வயலட் கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் ப்ளைன் வயர் நான் எடுத்துர்க்கேன் வயலட் கலர்ல 22 வயர்ஸ் 5.5 அடியில கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணது போக வயலட் கலர்ல இவ்ளோ வயர்ஸ் இருக்கு அது போக ஆரஞ்சு கலர் ப்ளைன் வயர் வந்து ஒரு ஹாஃப் ரோல் இருந்தா போதும் फ्रेंड्स மொத்தமா வந்து ஒரு 1/2 ரோல் குளற முடிஞ்சிரும் நமக்கு கட் பண்ணி வச்சிருக்க வயர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வயர் எடுத்து ஈவனா ஃபோல்ட் பண்ணிட்டு அதே அளவு வயலட் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ண போறோம் அந்த அளவுக்கே வந்து மெஷர் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும் ரெகுலரா போடுறவங்களுக்கு தெரியும் பிகினர்ஸா இருந்தீங்கனா பார்த்து பொறுமையா போடுங்க பேசிக் நாட் போட்டுக்கலாம் फ्रेंड्स இந்த மாதிரி knot போட்டுக்கங்க knot போட்டதுக்கு அப்புறம் வயர்ஸ் வந்து ஈவனா இருக்கானு ரெண்டு பக்கம் மேலையும் கீழையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு ஒரு தடவையும் மறக்காம செக் பண்ணிக்கங்க அந்த மாதிரி சரியா இல்லேனா நம்ம சரிபடுத்திக்கணும் இப்போ நம்ம இரண்டாவது வயர் வந்து ஜாயின் பண்ணி knot போடலாம் வயர்ஸ் வந்து ஈவனா இல்லேனா அதாவது வந்து நம்ம ஃபினிஷிங் போது ஒரு சைடுல அதிகமா ஒரு சைடுல கம்மியாவும் போயிடும் அப்ப நமக்கு பாஸ்கெட்டோட ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்காது फ्रेंड्स இதே மாதிரியே அடுத்தடுத்து வயர்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி இந்த வரிசைய போட்டு முடிக்கணும் ஃபர்ஸ்ட் வரிச நமக்கு கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் அடுத்தடுத்த வருஷம் மேலையும் கீழே மாத்தி மாத்தி போடும்போது நம்ம டைட் பண்ணி போட்டுறணும் இப்போ பாருங்க நான் எல்லா நாட்ஸும் போட்டு முடிச்சாச்சு ரன்னிங் வயரையும் வந்து சைடுல கட் பண்ணியாச்சு அதாவது சைடுல ஃபர்ஸ்ட் விட்டுறோம்ல அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு முடிச்சு வந்து ஏதோ ஒரு பக்கம் நீங்க போட்டு வெச்சுக்கங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஒரு அடையாளத்துக்காக நாம இந்த மாதிரி பண்றோம் இப்போ நம்ம மேலையும் கீழே நம்ம மாத்தி மாத்தி அப்படியே வரிசைகளை போட்டு வந்து பேஸ் போட்டு முடிக்கணும் இப்போ இரண்டாவது வரிசை போடுறோம் பாருங்க இந்த சைடுல எந்த அளவுக்கு வந்து ரன்னிங் வயர் விட்டுர்க்கமோ அந்த அளவுக்கு ரன்னிங் வயர் விட்டுட்டு நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு தடவையும் நல்லா வந்து இந்த வரிசையில இருந்து டைட் பண்ணி போடுங்க நம்ம சேனல்ல நியூ மாடல் பாஸ்கெட்ஸ் எல்லாம் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூட்டோரியல் என்னோட கிரியேட்டிவிட்டில நான் கொடுத்திருக்கேன் फ्रेंड्स அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு பூஜா பாஸ்கெட்ஸ் gift பாஸ்கெட்ஸ் ட்ரேஸ் குழந்தைய விளையாடறதுக்காக ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி அது போக gift பாஸ்கெட்ஸ் pen stand varieties இந்த மாதிரி different styles-ல ஒவ்வொண்ணு பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும் அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல தனித்தனியா இருக்கு फ्रेंड्स உங்களோட ஃப்ரீ டைம்ல மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்க இதே மாதிரியே இந்த வரிசையை நம்ம போட்டு முடிக்கணும் பேஸ் வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் டைட்டா போடுங்க அதே மாதிரியே சைடுல எந்த அளவுக்கு ரன்னிங் வயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கங்க இப்போ பாருங்க ரெண்டு வரிசை போட்டு முடிச்சாச்சு
இப்போ பாருங்கள் நான் ஒரு பக்கம் வந்து அந்த சென்ட்ரல் லைன்லேருந்து இப்போ பாருங்கள் சென்ட்ரல் லைன்லேருந்து மொத்தமாக வந்து 6 வரிசை போட்டாச்சு. ஒரு பக்கம் போட்டு முடித்தாச்சு. இதே மாதிரியே இப்படியே திருப்பி வச்சு கீழ் வரிசையிலையும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். மொத்தமாக வந்து 10 வரிசை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 4 வருஷம் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பேஸ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நான் வந்து பேஸ் போட்டு முடித்தாச்சு. இந்த பேஸே வந்து இந்த பேஸ்கட்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மொத்தமாக 10 வருஷம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு லைனில் நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுருந்தோம், அதை வந்து பிரித்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ரெண்டு கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி அப்படியே வந்து பேஸ்கட்டை வளர்த்தி கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வயலட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். அது ஒரு ரெண்டு நாட் தள்ளி நம்ம இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம். உள்ளே பார்த்த மாதிரி சொருகி விடுங்க. அதாவது வலுவழுப்பான பகுதி வந்து மேலே இருக்கணும் நமக்கு சொருகும்போது. ஒரு 5-6 நாட்ஸ் வரைக்கும் சொருகி விட்டுட்டு நம்ம அந்த ஒயரை மேலே கொண்டு வந்து நம்ம அப்படியே கண்டினியூஸாக சுற்றி வர நாட்ஸ் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள் ஒயர் வந்து நம்ம முன்பக்கமாக கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. நாட்ஸ் எல்லாம் லூஸாக இருந்ததுன்னா நாள் பட வந்து பேஸ்கட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இலகி வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட்டாக போடுங்க. இதே மாதிரியே நம்ம இந்த வரிசையோட கடைசி நாட் வரைக்கும் போட்டு வந்து ஃபஸ்ட்டு மூளை திருப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த கடைசி நாட் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மூளை திருப்ப போகிறோம். இந்த மூளை திருப்புற இடத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் இப்படித்தான் நமக்கு வந்து மூளை திருப்பும்போது கிடைக்கும். இதே மாதிரியே அடுத்தடுத்த மூளையும் நம்ம திருப்பி இந்த வரிசையை போட்டு முடிக்கணும். நல்லா டைட்டாக போட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் அப்படியே வந்து சுற்றி வர மூளை திருப்பி நான் வந்து போட்டு முடித்தாச்சு. இந்த வரிசையை 4 பக்கம் மூளை திருப்பியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட நாட்டை லூஸ் பண்ணி பிரித்து அதில் ஏணிப்படி நாட் போட்டு நம்ம ரெண்டாவது வரிசைக்கு போகணும்.
இந்த ஏணிப்படி நாட் வந்து எப்படி போடணுங்கிறத நான் ஒரு ஒரு வீடியோலையும் வந்து சொல்லி கொடுத்துட்டே வரேன் பிகினர்ஸுக்காக. இந்த மாதிரி வந்து நம்ம ஏணிப்படி நாட் போடும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு ஈவனாக கிடைக்கும். இந்த மாதிரி இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த வரிசைக்கு ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லூஸ் பண்ண நாட்டை நம்ம டைட் பண்ணிக்கணும். ரன்னிங் வயரை உள்ளே வந்து அப்படியே லைட்டாக இழுத்தோம்னா நாட் வந்து டைட் ஆயிரும். இப்போ பாருங்கள் அடுத்த வரிசை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்து ஏணிப்படி நாட் போட்டுக்கணும் அடுத்தடுத்த வரிசைக்கு. ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போதும் ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு ஒயரை விட்டு கட் பண்ணுங்கள். உள்ளே பார்த்த மாதிரி நம்ம ஆப்போசிட் நாட்டில் சொருகி விடணும். ஒரு 4-5 நாட்ஸ்க்கு சொருகி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதுக்கு அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம இந்த ஒயரை வந்து கட் பண்ணி நம்ம சொருகணும். இப்போ இதே மாதிரியே நம்ம இந்த வரிசை அப்படியே சுற்றி வர போட்டு கொண்டு வந்துட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 2 வரிசை போட்டு முடித்தாச்சு. ஏணிப்படி நாட் போட்டு 1 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டு நான் உள்ளே பார்த்த மாதிரி சொருகி விட்டுருக்கேன். இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த வரிசைக்கு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும். இந்த இடத்துல தெரியுதுங்களா நான் சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு 4-5 நாட்ஸ் வரைக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம 3வது வரிசை வந்து போட போகிறோம். நம்ம எந்த இடத்துல வந்து ஏணிப்படி நாட் போட்டு உள்ளே சொருகி விட்டுருக்கோமோ அதுக்கு அடுத்த வரிசையில் அந்த இடத்துலேருந்து பக்கத்து நாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து இந்த பேஸ்கெட்டோட ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா அந்த ஏணிப்படி நாட் போட்ட இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூஸாக நமக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாமல் மாறி மாறி நம்ம வந்து வெவ்வேறு இடத்துல வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி போட்டோம்னா ஒரு பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து ஒரு நீட் லுக்காக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நம்ம அப்படியே நாட்ஸ் போட்டு சுற்றி வர அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இது நம்ம பேசிக் நாட்டில் போடுறதுனால சீக்கிரமாக வந்து பேஸ்கட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். பிகினஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நாட்டில் போட்டு பழகிக்கோங்க. அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸ் போடுறதுக்கு நிறைய வயர்ஸ் வச்சு போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி மொத்தமாக வந்து 2 வரிசை போட்டு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே வந்து சொருகி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே மாற்றி மாற்றி 2 வரிசை வந்து வயலட் கலர், 2 வரிசை ஆரஞ்சு கலர் ஒயர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு அந்த டிசைன் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் 2 வரிசை வந்து போட்டு முடித்தாச்சு. ஒயரை கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து நம்ம சொருகி விடணும். இல்லை வந்து எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட வேண்டாம் நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன்னா அந்த வயலட் கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமையே அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரலாம். அது வந்து ரெகுலராக போடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினஸாக இருந்தீங்கன்னா நீ இந்த மாதிரி கட் பண்ணி சொருகி விட்டு தான் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பிகினஸாக இருந்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் வந்து வயலட் கலர் 2 வரிசை போட்டு முடித்து ஆரஞ்சு கலர் 2 வரிசையும் போட்டு முடித்தாச்சு. இதே மாதிரியே நம்ம பேஸ்கெட்டை வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ்கட்டை வளர்த்தி கொண்டு வந்து முடித்தாச்சு. மொத்தமாக நான் வந்து 19 வருஷம் போட்டிருக்கேன். இந்த ஹைட்டே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் லஞ்ச் பேஸ்கட்டுக்கு. திங்ஸ் எல்லாம் நல்லாவே கேரி பண்ணிக்கலாம். பேஸ் வந்து 10 வருஷம் போட்டிருக்கனால நல்லாவே வந்து கேரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 2 வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் தான் கொடுத்துருக்கேன். ஆரஞ்சு கலர் பிளெயின் வயரில் 2 வயசு, அதாவது 6 அடியில் எடுத்திருக்கிறேன். உள் வயர் பார்த்தீங்கன்னா 3 வயசு கொடுத்துருக்கேன். 3.25 அடியில் உள் வயசு வந்து 3 வயசு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில். நம்ம சேனலில் வந்து 2 வயர், 3 வயர், 4 வயர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்டில் டுட்டோரியலாம் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பேஸ்கட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஹேண்டிலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பேஸ்கட்டுக்கு. கண்டிப்பாக வந்து இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.